தென்காசி பேருந்து நிலையத்தில் இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் சரமாரியாக தாக்கும் காணொலி வெளியாகியுள்ளது. இதன் பின்னணி என்ன, காவல்துறையின் விளக்கம் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். தென்காசி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வுதான் இது. இந்த காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி கடும் கண்டனத்துக்கு உள்ளானது. அந்த இளைஞரை சரமாரியாக தாக்கிய காவல் உதவி ஆய்வாளர் பூட்ஸ் காலால் எட்டி உதைத்தார். மது அருந்தி ஒரே பைக்கில் வந்த மூன்று இளைஞர்கள் பேருந்து நிலையம் அருகே சென்ற பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்திய போது இந்த நிகழ்வு அரங்கேறியுள்ளது. காவல்துறையினரால் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் ஆன்சன்ட் என்ன நடந்தது என்று விளக்கினார். மது அருந்தி வாகனம் ஓட்டிய போது காவல்துறையினர் வாகனத்தை தடுத்து நிறுத்தியதாகவும் எந்த கேள்வியும் கேட்காமல் தாக்க தொடங்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எனக்கு மட்டும் இல்லாம வந்து நிறைய பேரை வந்து துன்புறுத்துறாங்க. நான் நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கேன். இதே பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பேரை வந்து துன்புறுத்துறாங்க. சும்மா நிற்கிறவங்க நிறைய பேரை நாலஞ்சு வாட்டி நான் பார்த்திருக்கேன். நிறைய பேரை வந்து துன்புறுத்தி நிறைய விஷயம் பண்ண அந்த விஷயங்களை வந்து தென்காசி மாவட்டத்தில் நடக்கக்கூடாதுங்கிற விஷயத்தினால நான் இதை சொல்றேன். கண்டிப்பா எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. புதிய தலைமுறைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் அளித்த விளக்கத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததோடு மது அருந்தி வாகனம் ஓட்டிய மூவரை பிடித்து விசாரணை நடத்த காவல்துறையினர் முற்பட்டதாகவும் ஆனால் அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் காவல்துறையினரையே தாக்க முயற்சித்ததாகவும் தெரிவித்துள்ளார். மூவரில் ஒருவர் தப்பியோடி இந்த வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளார் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். இருப்பினும் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எஸ்பி சுரேஷ்குமார் உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக தென்காசி செய்தியாளர் ஈஸ்வரமூர்த்தி.